الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. மக்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போன
சில ஆண்களுக்கு கஜருடைய துணையே இல்லாமல் இருக்கிறது. நிறைய நாயம் செல்லல்லா அலி செல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, இளைஞர் பட்டாளம் அது தொழுதுட்டு கஜருடைய துணையை முடிக்கிறாங்க, முடிச்சுக்கிட்டு பாக்குறாங்க முன்னால பார்த்தா வெறும் இளைஞர்களாக இருக்கிறாங்க. அப்ப நிறைய நாயம் செல்லல்லா அலி செல்லம் அவங்களை பார்த்து சொல்றாங்க, நான் இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்திருந்தேன். என்ன முடிவு? இன்றைக்கு யாரெல்லாம் தொழுக வரவில்லையோ அவருடைய வீட்டை நான் கொளுத்தி விட வேண்டும் என்று நினைத்தேன். இன்னைக்கெல்லாம் கொளுத்த முடியாதுங்க, ஏன் எல்லாம் மாறிக்கிட்டா இருக்குதுங்களா. அதனால என்ன செய்யணும், ராகத்துல போய் ராகத்துல டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க, அங்க போய் ஜேசிபி தான் ஆர்டர் பண்ணணும். ஏன் ஆர்டர் பண்ணி தான் இடிக்கணும், கொளுத்த முடியாதுல்ல, எல்லாம் மாறிக்கிட்டா இருக்குதுல்ல. நிறைய நாயகர் சிலவாசல இன்னைக்கு இந்த காலத்துல இருந்தாங்கன்னா அதை தான் செஞ்சிருப்பாங்க. அவ இந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோக்குத்தனமாக நம்மளுடைய அமல்களை தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கணுமா இல்லைங்களா. அப்ப அல்லாவிடத்தில் நாம் நாளைக்கு வறுமை நாளில் கேட்கக்கூடிய அந்த முதல் கேள்விக்கே நம்மளால் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போன அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிக்காட்டினா, வமா ஹலக்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக வேண்டி தவிர வேற எந்த நோக்கத்துக்காகவும் நான் ஜின்னி இனத்தையும் மனித இனத்தையும் படைக்கவே இல்லைப்பா. நான் படைச்சதற்கான நோக்கமே என்ன, என்ன வணங்குறதுக்கு தான் உன்னை நான் படைச்சிருக்கிறேன். அதே இன்னொரு வசனத்தை நல்லா சொல்லிக்காட்டுகின்றார், வல்லாள ஓலகால் இல்லாமல் மனிதர்களுக்காக இந்த பூமியை நாம் அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சுட்டிக்காட்டுகின்றான். அப்ப நம்மளை அதிகமாக வணங்க சொல்லி அல்லாஹ் கேட்கிறோம், அவளை படைச்சதுக்கான நோக்கம் என்ன வணங்குவதற்கு, ஆனா இந்த பூமியை படைச்சதுக்கான நோக்கம் உனக்காக நான் படைச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி இதையெல்லாம் பேசி என்னுடைய வணக்க வழிபாடுகளை நீங்க சரியான முறையில செய்துக்குங்கப்பா என்று ஆர்வம் முட்டுகிறானே. வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அறிவிக்கிறாங்க, என்ன அறிவிக்கிறாங்க, யார் ஜனாஜா தொழுகை, ஜனாஜா இருக்குதா இறந்து போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அந்த ஜனாஜாவை இருந்துட்டு அந்த ஜனாஜாவை தோல்ல சுமந்து கொண்டு போவாங்கல்ல, போகும்போது பின்னாலேயே போய் அந்த மையத்தை அடக்க மாட்ட வரைக்கும் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இரண்டு கிராத்து நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதை வந்து அபூ ஹுரைரா அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே இப்னு உமர் அலைஹிஸ்ஸலாம் எழுந்திருச்சிட்டாங்க. இப்னு உமர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இப்படிப்பட்ட செய்தி இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. உடனே அபூ ஹுரைரா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ஆமா இருக்கிறது என்கிறாங்க. உடனே அபூ இப்னு உமர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, நேரா ஆயிஷா நாயை போய் சந்திக்கிறாங்க. ஏன், எந்த செய்தியா இருந்தாலும் ஆயிஷா நாயை கண்டிப்பா தெரியும். அதனால என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்கிறாங்க, இந்த மாதிரி அபூ ஹுரைரா அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிறாங்க, இந்த செய்தி உண்மைதானா, இது நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா என்று கேட்டு என்ன செய்யறாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க, ஆமா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இப்னு உமர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்க இடத்துல ரெண்டு கல் இருக்கிறது, அந்த கல்லை தூக்கி எறிந்து விட்டு சொல்கிறார்கள், என் வாழ்நாளிலே நான் பதி அதிகமான நன்மைகளை இழந்து விட்டேனே. இரண்டு கிராத் என்று சொன்னால் உகது மலை இருக்குதான் இல்லையா, உகது மலை அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். எதுங்க, சின்ன அமலு பெரிய நன்மை அல்லாஹ் தருகிறான் என்று இப்னு உமர் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்ட அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. அப்ப எந்த அளவுக்கு அமல் செய்வதற்கு ஆர்வமாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்மளிடத்துல இந்த விஷயத்தை யாரும் கடைபிடித்து செய்கிறோமா, ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை போய் பார்க்கிறோமா. நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனை தெரியுமா, எத்தனை தெரியுங்களா, இதுதான் நம்மளுடைய அமல். நம்மளுடைய அமல் என்ன கேட்டா, நோ குவஸ்டின், அதில் இல்ல வேண்டும். இதுதான் உமர் இப்னு உமர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த நன்மையை நான் இழந்து விட்டேனே. அப்ப ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனை, ஏழு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, இறந்தவர்களுக்கு ஜனாஜாவை பின்தொடர்ந்து போகிறோமே, இதுவோ நன்மைப்பா என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம இடத்துல இது போன்று இருக்கிறதா, ஒரு மௌத்து வீட்டுக்கு போனா கூட அந்த மௌத்து வீட்டுல நீங்க என்னதான் சிரிச்சு பேசினாலும் சரி, மௌத்து வீட்டுக்கு போனா சிரிக்காதீங்கப்பா, அதையே இருந்தப்பா என்று சொன்னார்களே. ஆனா அங்க போய் தான் உட்காந்து பலாக்கிறது, அங்க போய் உட்காந்து தான் ஊர் பலா பேசுறது, அங்க போய் இன்னும் சொல்ல போனா
சில மௌத்துக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா பெண்கள் எல்லாம் இந்த சேனை எங்க வாங்கின இங்க மௌத்து விட்டு போறதுக்கு மரணத்தை நினைவு கூடுவதற்காக மரணத்தை ஞாபகப்படுத்துவதற்காக அங்க போய் உட்காந்து பார்டர் நல்லா இருக்குது சேலை பார்த்து எங்க வாங்கின சீமாட்டில தான் வாங்கின இருக்குல 1200 ரூபாய் தான் வேறு ரேட்டு தான் இல்லை இப்படி பேசக்கூடிய மக்களால் இருக்கிறோமா இல்லைங்களா அப்ப இது ஒரு அமலா இன்னும் சொல்ல போல நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க நமக்கு சிறந்த தொழில் எதுங்க ஓ 5 வேளை தொழில் அந்த 5 வேளை தொழிலே சிறந்த தொழில் எது ஜும்மாவுடைய தொழில் அந்த ஜும்மாவுடைய தொழில் என்பது நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஏழைகளுடைய பெருநாள் ஏழை மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்களுடைய பெருநாளாக இருக்கிறது ஏன்னா பெருநாள் என்பது சிறந்தது சந்தோஷமா தொழுகிறோமா இல்லையா அதனால ஏழைகளுடைய பெருநாள் என்று சொல்றாங்க அந்த ஏழையுடைய பெருநாளுடைய தொழுகை எப்படிப்பட்ட நன்மை பெற்று தருகிறது தெரியல சாதாரண நன்மை இல்லைங்க மிக பெரிய நன்மை பெற்று தருகிறது எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்குன்னு சில சட்டங்களை வகுத்து சொல்றாங்க என்னென்ன என்று பார்த்தா காலையில எழுந்திருச்ச உடனே பருவ வாயிலை அடைந்தவர்கள் கட்டாயமாக குளிக்க வேண்டும் ஜும்மா வந்துருச்சுன்னு சொன்னா பருவ வாயில் அடைகிறாங்கல்ல அவங்க குளிக்கணும் இரண்டாவது என்ன சொல்றாங்க நறுமண பொருளை தேய்ச்சிக்கணும் இருப்பதிலே சிறந்த ஆடை என்று பார்த்தீங்களா அந்த ஆடை உடுத்தி கொண்டு அடுத்ததான் சொல்றாங்க நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருவீங்கள பள்ளிவாசலுக்கு வரும்போது நடந்து வந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆண்டு நோன்பு வைத்ததற்கான நன்மை அல்லாஹ் வழங்குகிறான் ஒரு வருஷம் நீங்க நோன்பு வைக்க முடியுமாங்க ரமலான் மாசத்துல நம்மளால நோன்பு வைக்க முடியுதா முதல் நோன்பு மட்டும் இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 3 நோன்பு கடமையா இருக்கும் ரமலான்ல முதல் நோன்பு 15வது நோன்பு லாஸ்ட் நோன்பு இறுதி நோன்பு 3 நோன்பு மூர்த்தி செஞ்சதாக இருக்கும் இப்படி வைக்கக்கூடிய மக்களை பார்க்கறோமா இல்லையா அப்ப ரமலான் மாசம் கடமையான நோன்பு அந்த நோன்பே நம்மளால வைக்க முடியல ஆனா நீ ஒரு வருஷம் நோன்பு வைத்தா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையே நான் உனக்கு ஜும்மா தரேன் எப்ப வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா நீ தொழுகைக்கு வாப்ப வரது எப்படி வரணும் நடந்து வா நடந்து வந்த நன்மை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரே நஷையில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இன்னைக்கு இந்த அமலை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இன்னும் சொல்ல போல அந்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய நாம் அந்த அமலையாவது சரியான முறையில செய்யறோம் ஜும்மாவுக்குள்ள வந்த சில தலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன ஒட்டி உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய சகோதரர்களை பிரிக்காம உங்களுக்கு நிதியாக்கப்பட்ட இடம் இருக்கிறோம் அந்த இடத்துல போய் உட்காருங்க என்று சொன்னாருங்க ஆனா நம்ம வரும்போது என்ன செய்யறது நமக்கு ஒரு இடத்தை புக் பண்ணி வச்சுக்கணும் அந்த இடத்துல யாராவது உட்கார்ந்த எந்திரி நான் வாழ வாழைக்குதான் உட்கார்ந்து இருப்பேன் உனக்கு தெரியாத சில ஆளுக்கு ஃபேன் எல்லாம் சண்டை போடுவோம் பாத்தீங்களா ஜும்மாவுக்கு வந்து உட்காந்தா சண்டை நடக்கும் என்னடா இது ஏ இடம் ஏண்டா போய் இடம் ஃபேன் இருக்குது இல்ல ஃபேனுக்கு கீழே தான் நான் உட்காருவேன் இப்படி சண்டை போடக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா இது ஆண்கள் ஒரு பகுதியா பெண்கள் என்ன தெரியல ஸ்டெடியூல் போட்டுருவாங்க சில ஊர்கள்ல உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது அங்க சும்மா ஓடி பயன் ஓடிக்கிட்டு இங்க ஒரு பயன் ஓடிக்கிட்டு இருக்கும் என்ன பூந்து எடுத்துட்டு வர்றது என்ன வெங்காயம் எடுத்துட்டு வர்றது என்ன சில ஊர்கள்ல தொழுது முடிச்சுட்டு ஸ்கிரீன் ஓபன் பண்ணிட்டு சாப்பிட போய் உட்காந்தா பூண்டு வெங்காயம் இருக்குது ஏன்னா பூண்டு வெங்காயமாக சாப்பிடுறது அப்படின்னா இல்ல பாய் வரவங்க போர் அடிக்குது இல்ல அதனால எடுத்துட்டு வந்து டைம் பாஸுக்கு இங்க உரிச்சிட்டு போயிருக்காங்க பாய் இது ஒரு அமலாங்க யோசிச்சு பாருங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் சில அமல்களை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்லையா இன்னும் சொல்ல போனா இந்த ஜும்மாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது நமக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா கடமை இதே மாதிரி இஸ்ரவேல சமுதாயத்திற்கு ஒரு நாளை அல்லாஹ் கடமையாக்கியிருந்தா அவங்களுக்கு என்ன சனிக்கிழமை அல்லாஹ் கடமையாக்கியிருந்தா அந்த சனிக்கிழமையில அவர்கள் வரம்பு மீறிய காரணத்திற்காக அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றினான் என்று சொல்கிறானே என்ன காரணத்திற்காக செய்ய அமல சரியான முறையில செய்யல கொடுத்த பனிஷ்மெண்ட் தாண்டி செஞ்சாங்க அதனால அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் நமக்கு படிப்படியாக சொல்கிறானே இன்னைக்கு உள்ள நம் சமுதாய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த ஜும்மாவில் பெறக்கூடிய நன்மையுடைய அமலையாவது பெறக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா சில பேர் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க அது வியாபார நேரத்தில்
பதினோரு மணிக்கு மேல பலாப்பழத்துல ஈ மூச்சை மாதிரி ஒரு கடையில் மூச்சிட்டு இருக்கும். என்ன அந்த நேரத்துல தான் அந்த சோதனையா கொடுப்பான், வியாபாரம் தரியமாக்குவான். உடனே என்ன செய்யறது, ஆள் போடு கடைக்கு, நாம இருந்தா தானே தப்பு, வேற ஆளை போடு, போட்டு வியாபாரம் பண்ணு. இப்படி வியாபாரம் செய்யக்கூடிய மக்களை பாக்குறமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையை கொண்டு வரதே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அலு இலா ஜிக்ரில்லாஹி வஸ்ஸலாத்து பை. வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுக்கு அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி பள்ளிவாசல் விரைந்து வாருங்கள், அங்கு வந்து அல்லாஹ்வை தொழுது திக்ர் செய்யுங்க, தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை இந்த பூமியில போய் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிறானே. இதை செய்யக்கூடிய இந்த மரியாதை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இன்னும் சில இடங்கள்ல வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே வெள்ளிக்கிழமை பள்ளியாசிரியர் பக்கத்துல என்ன செய்வாங்க, குளத்துக்கட்டை இருக்கும் அல்லது ஏதாவது கட்டை குட்டி சோறு இருக்கும், அங்க உட்கார்ந்து வந்து வெட்டி அரைத்த வெட்டி அரைத்தைகளை பேசி கொண்டு இருப்பார்கள். இன்னும் சொல்ல போன ஜும்மாவுக்கு ரெண்டாவது அக்காயத்துல வந்து சேர ஆக்கிறோம் எல்லாமே இன்றைக்கு பார்க்கிற மாதிரி இல்ல. அப்ப இதுல சின்ன அமலுங்க நடந்து வர்றது பெரிய கஷ்டமாங்க, சின்ன அமல் தான் எவ்வளவு பெரிய நன்மை எல்லாம் சொல்லுவாங்க. இந்த அமல்களை என்ன செய்யும் இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடியிறது. அடுத்ததா என்ன, எல்லாரிடத்திலும் நடக்கக்கூடியது, அதிகமான மக்கள் இங்க வந்திருக்கிறவங்க தொழுவாங்க, தொழுவாதவங்க மிக குறைவா இருந்தாலும் அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க, தொழக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறாங்க. அந்த தொழுது விட்டு அதற்கு பிறகு செய்யக்கூடிய அமல் இருக்குதா இல்லையா, அந்த அமலை அது சரியா செய்யறோமா? யோசிச்சு பாருங்க, தொழுது முடித்து விட்டு நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில திக்ரை சொல்லி கொடுத்தாங்க, அதை செய்தீங்கன்னு சொன்ன அதிகமான நன்மை இருக்கிறது. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறிய துவா, ரொம்ப பெரிய துவா அல்ல, சுபஹான அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிக பெரியவன். அவனுக்கு அல்ல ஒரு 33 தடவை, சுபஹான அல்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற அந்த துவாவை என்ன செய்ய 33 தடவை ஓதுங்க. இது ஓதுறது தெரியுங்க, இதனால என்ன நன்மை இருக்கு தெரியுங்களா? நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போட்டி போட்டு செஞ்சாங்க, ஏழை நபி தோழர்கள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை விட பணக்காரர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு விஷயத்துல நன்மையில முந்தி கொண்டு போகிறார்கள், அவர்களை விட நாங்க நன்மையில அதிகமாக செய்ய வேண்டும், ஏதாவது வழிமுறையை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க என்ன நன்மை செய்யறாங்க, நாங்களும் போர்ல பங்கெடுக்கிறோம், அவங்களும் செய்யறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் தொழுவோம், அவங்களும் தொழுகிறாங்க. ஆனா எங்க இடத்துல பொருளாதார வசதி இல்ல, அவர்களிடத்துல பொருளாதாரம் கொட்டி கிடக்கிறது, அதை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஆணையர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு அதை செய்ய முடியலையே, எங்களுக்கு அது பதிலாக வேற ஏதாவது ஒரு அமலை சொல்லிக் கொடுங்க என்று கேட்கிறாங்க. அப்ப நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அந்த அமல் தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் என்ற அந்த துஆவை 33 தடவை வந்துங்க, அவங்க செய்யக்கூடிய அந்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏழை நபி தோழர்கள் எல்லாம் தொழுது முடிச்சுட்டு பணக்கார நபி தோழர்கள் எல்லாம் போறாங்க, ஏழை நபி தோழர்கள் எல்லாம் அப்படியே உட்காடுறாங்க, பாக்குறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணாவது நாள் பாக்குறாங்க, கேட்கிறாங்க எதுக்காக ஏழை நபி தோழர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இன்னும் புதுசா வழக்கத்துக்கு மாறா இருக்கிறது என்று கேட்கிறாங்க. அப்ப நபிகள் அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எதுக்காக உட்காருங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த அமலை சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் நாங்கள் உட்காந்துருக்கிறோம் என்று சொன்ன உடனே அதற்கு பிறகு பணக்காரன் அப்படின்னு உட்காந்து அதை திக்ர செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவர்களுக்கு பொறாம வருது, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அமலையும் அவங்க செய்யறவங்க ஆயிட்டாங்களே, இதுக்கு இதை ஒரு சிறந்தது இருக்கிறதா என்று கேட்ட உடனே, அது அல்லாஹ்வுடைய அருள் நியமத்து, யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறானோ அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்கிறாங்க, உங்களுக்கான கூலிய அல்லாஹ் மறுமை நாள்ல கண்டிப்பாக கொடுத்தே தீர்வான என்று சொல்லி அந்த ஏழை நபித்தோழர்களுக்கு நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்ன அந்த செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனா இன்றைக்கு நம்ம இடத்துல இது போன்ற ஒரு சின்ன அமலாவது இருக்கிறதா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு வீட்டிலயும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வீடுகள்ல கொடுமைங்க அதெல்லாம், ஏன்னா தொழுகிறாங்க, தொழுதுட்டு வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா, பிள்ளைய பார்த்த உடனே கேள்வி கேட்கறது, ஏண்டி அந்த நாடகத்துல என்ன செய்தி வந்துச்சு, முக்கியமான விஷயம்ல நடக்குதா இல்லையா? சில பெண்கள் எல்லாம் வீட்டுல கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உள்ளெல்லாம் இந்த லாக்டவுன்ல வீட்டுல இருக்குதா, வீட்டுல இருந்த உடனே தொகுதியை பிரிச்சுக்கிட்டாங்க, என்ன கிச்சன் பொறுப்பை நான் ஏத்துக்கிற, நாடக பொறுப்பை நீ ஏத்துக்க, நாடகத்துல என்னென்ன வரதெல்லாம் எனக்கு நீ சொல்லு, நான் கிச்சன்ல செலவு செஞ்சு வேலையை முடிச்சுட்டு அவங்க கேட்டுக்கிறேன், இப்படி நடக்குதா இல்லைங்களா? இது அமலா? யோசிச்சு பாருங்க,
தொழுது முடிச்ச உடனே அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க அரியாசி அஸ்தோபன்னா சொல்லுமே ஏதாவது தவறு செய்திருப்போம் அதுக்கு அல்லாஹ் அடுத்த பாவமணிப்பு தெரிஞ்சுமே அரியாசி செய்யக்கூடிய மக்களா இருக்கிறோமே. இது பெண்கள் ஒரு பார்த்து போனா ஆண்கள் என்ன செய்யறாங்க பேஸ்புக் வாட்ஸ்அப் தொழுது முடிச்ச உடனே இவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஏதாவது வச்சிருப்பாரு தொழுது முடிச்ச உடனே என்ன செய்யறது எடுத்து பாக்குறது யார் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கா பேஸ்புக்ல ஏதாவது போட்டிருப்பாரு அது எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கான் எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கான் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறான் இதை பார்க்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்களா இல்லீங்களா. அப்ப இது ஒரு அமல இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்ல இந்த ஏழை நபித்தோழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அமலை கூட நான் செய்ய வேண்டும் என்று உங்க ஆர்வமாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் இருக்கிறோமா. அப்ப எப்படி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற சின்ன சின்ன அமல்களை நாம் செய்தாலே அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து வருவாங்க என்று சொல்லி என்று